ஹெல்மெட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கீங்க. க்ரீன் பாருங்க, அந்த க்ரீன் அதுவும் செம்மையாக இருக்குது. பாருங்க அங்கே இருக்கிறது நல்லா, பிங்க் நல்லா இருக்கு இல்லைங்களா, ஸ்கல்லோடு இருக்காது. டேப் காட்டுங்க. சார்ஜ் வித் சார்ஜோட உங்களுக்கு 360 மாடல் நல்லா இருக்கு. பைக்ல செட்டப் பண்ணி பைக்ல செட்டப் பார்க்கலாம் வாங்க. சரிங்க, நம்ம மொபைல் ஸ்டாண்ட் வாங்கிட்டு வந்துட்டோம். மவுண்ட்டு பாருங்க, மவுண்ட் வச்சிருக்கிறோம். ஆ சரிங்க, மாட்டலாங்க. அப்படியே அப்படியே மாட்டி விடலாமா? மாட்டி விடுங்க, அப்படியே மாட்டி விடுங்க. ஆனால் ரொம்ப நேரமும் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் எடுக்கவே மாட்டேங்க. மவுண்ட் வந்துட்டு பாருங்க, கரெக்டாக வந்துட்டு லெஃப்ட் சைடில் தான் நம்ம வைக்க முடியும். இல்லை இல்லை, நான் வந்துட்டு வீடியோவில் வச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். மவுண்ட்டு நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வைக்க முடியும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்கோட ஆயில் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடம் வந்துட்டு இடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம லெஃப்ட் சைடில் தான் வந்து மாட்ட போகிறோம். பாருங்க இடிக்கும். எதுக்கு இந்த நேரத்தில் இந்த டிஸ்கப்பு போங்க. சரி, ப்ராசஸ் தொடங்கலாம். மாட்டுங்க. நானும் எத்தனை நேரம் அப்படியே டக்குன்னு மாட்டி விடுவேன். டேப்பு டேப்பால இப்போ வேண்டாம், நீங்கள் ஃபோன் வைக்கும்போது வச்சுக்கலாம் சரிங்களா? இல்லை எதுக்கு யூஸ் ஆகுது அது? ஃபோன் கிரிப்புக்காக. ஃபோன் கிரிப்புக்கு? ஃபோன் கிரிப்புக்கு யூஸ் ஆகுது. தலை நீங்கள் ஃபோன் ஆட்டிகிட்டே இருக்கிறீங்க. ஃபோனை என்னால் கை வலிக்குதுங்க. நான் எத்தனை நேரம் தான் ஏதோ எந்தெந்த ஆங்கிலே வச்சு பார்க்க முடியவே மாட்டேங்குது. ஜி மொபைல் ஆஃப் பண்ணுங்க, ஃபோனை தூக்கி உடைப்பேன். ஜி ஜி காது கேட்குதா? அப்போ உடம்பு வச்சு தருவேன். எலன்டி அவனே கொடுத்துருக்கானா? எலன்டி அவனே கொடுத்துருவான். குவாலிட்டி கம்மி. எலன்டி கம்மி குவாலிட்டி எல்லாம் அந்தளவுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிங்க. என்னென்ன டைட் பண்ணும்போது உடையக்கூடாது? ஏங்க சிலது உடஞ்சிடும் தலைவா. என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க? சொன்னனவே இதாகுது, சரியில்லைங்க நீங்கள். அப்படிலாம் கிடையாது, சொல்கிறேன். சொன்னனவே இடப்பாகுது. ஒயர் லென்த்து கரெக்டாக இருக்குமா? எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஜி. இந்த பக்கம் வந்துடுங்க, ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் வந்துடுங்க. ஓகேங்களா? எந்த சைடு அப்படி அடிக்காத மாதிரி போட்டு விட்ருங்க. ஃபுல் டைட் பண்ணி விட்ருவான். ஃபுல் டைட் பண்ணி நொறுங்கிற மாதிரி பண்ணி விட்ருவேன். லைட்டாக வச்சு லைட்டாக அப்போ திருப்பும் போது நொறுங்கி போயிடும். அப்படியே போது ஃபோன் இங்கே முட்டக்கூடாது. ஆமாம் ஓகேங்களா? ஆமாம் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஹைட்டில் வைக்கிறேன். ஓகேங்க, பண்ணி விட்ருங்க. நீங்கள் வேறு லெவலுங்க. ஐயோ ஏன் எல்லாம் பறக்குங்க. சில்லி சில்லியாக நொறுக்கி விட்டாங்களே பாடிங்கிற மாதிரி எல்லாம் பறக்குதுங்க. போ உள்ள போ, அடங்கி கடை மூடு. மூடிட்டேன். வைங்க வைங்க, ஒன் செகண்ட் இருங்க. என்னங்க இதெல்லாம் வெளியே வருது? ஜிஜி அது வெளியே இருக்கக்கூடாது, அப்படி தான் அது வரும். இன்னொரு கம்பெனி என்ன சொன்ன, எல்பிஜியா? அதுக்கு என்னமோ மீனிங் சொன்னானே, சொர சொரன்னு இருக்கும் கரகரன்னு இருக்கும் சொல்லிட்டு இருந்தானே. இந்த இடம் உங்களுக்கு மெட்டானிக் ஃபினிஷிங்கா இருக்கும். இது வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னா அதுல வந்து கொரகரன் இருக்கும்னா, நீ கொரகரன் இருக்கிறது வேண்டாம், நல்லா சலுசலன் ஒயர் ஒயர் அடிக்குது.
ஆல்மோஸ்ட் ரொம்ப நாள் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த மவுண்ட் வாங்கியாச்சு. கனவுகள் நினைவுகள் எல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஒயர்னால தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். என்னங்க சொன்னால் இது அலுமினியம் சொன்னானா? அயன் அயன் சொல்லி சொன்னான். அயனும் இரும்பு தானேங்க. வேற மாதிரி ஒரு தலைவர் இல்லை. அயன்ங்கிறது வந்துட்டு ஸ்ட்ராங், அந்த இரும்பு தான். அயன் மேன் சொல்கிறோம் இல்லைங்க, அவன் இரும்பு மனிதன் தானே. அப்போ அதுக்கும் இதுக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸு? அதானுங்க. இல்லை இல்லை, அயனுங்கிறது வந்துட்டு இரும்பு தான். இரும்பு சத்துன்னு சொல்கிறோம்ல, அதுதான். என்ன ஷேக்கிங் ஆகுது? இந்த ஷேக்கிங் வரும். ஐயோ, ஒரிஜினல் ஷேக்கிங் வரும். நடங்க, அவன் கடைக்கு போவோம். என்னடா ஆடாதுன்னு திருட்டு பயில இப்படியே ஆடுது. உங்கள் மொபைல் வைங்க, உங்கள் மொபைல் வைங்க, வச்சு பார்க்கலாம். ஆ, உங்கள் மொபைல் வச்சு பாருங்கள், டெஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. மாட்டிட்டேங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இருங்க, மேலேருந்தே விடுங்க. பக்கா ஜி, பக்காவாக இருக்கா? ஷேக்கிங் மட்டும் இருக்குது. லைட் ஷேக் வரும். போதுங்க, விடுங்க. பர்ஃபெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கா? அவ்வளோதான். ஓ, வெடப்பாக இருக்கு. புரியுதுங்களா? ஓகே, இது முட்டவே முட்டை. இப்படி இந்த கொஞ்சம் கோணத்தில் இருக்கும்போது கீழே முட்டவே முட்டாது உங்களுக்கு. இப்போ இப்படி திருப்பிவீங்க, எவனும் வந்து பிக் பாக்கெட் அடிக்க முடியாது. இப்படி வச்சா வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது, ஃப்ரீனஸ் இருக்காது. இதுதான் கரெக்ட். வச்சுருக்கேன் பாருங்க. அப்போ ஃபோனை நம்ம ஆப்போசிட் சைட்லேருந்து தான் நம்ம சொருகி எடுக்கணும். புரிஞ்சுங்களா? அப்போ அது கரெக்ட். இப்படி லூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம லூஸ் பண்ணிடலாம் இது. ம், லூஸ் பண்ணிடலாம். இல்லை ஜி, சண்டே ஸ்பெஷல் இல்லை. உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த க்ரிப் இருக்குல்ல, இந்த க்ரிப்பை வச்சு உள்ளே வச்சு லாக் பண்ணணும். அதனால் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறோம். இப்படியே வரும். என்னங்க இப்படி தாங்க வரும்? ஆட, சரி போடுங்க. வேறு வாங்க. ஏ, கரெக்டாகிடுச்சு, போடுங்க. அவ்வளோ நம்ம கேட்டுக்கூடாது, நம்மளே பழகிக்கணும். இப்படி தாங்க. அவ்வளோதான். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. சொல்லிக்கிறது எதுவும் இல்லைங்க, எல்லாம் அப்படிதான். சார், ஓடிட்டு இவர் நம்ம ராணி முகர்ஜி. பாய். காய்கறி மார்க்கெட்டு ஆள் ஹீரோ. நிறையா ஷூட்டிங் எல்லாம் போயிருக்கீங்க? போயிட்டு போயிருக்கீங்க. கவர்மெண்ட் வேலையா? கவர்மெண்ட். பிடிக்கிட்டுங்களா? வேண்டாம் வேண்டாம். யார் வண்டி இது வளைச்சு வச்சிருக்கு? வளைச்சு வச்சிருக்கிற யார் வண்டி? கஸ்டமர் வண்டி. உங்கள் வண்டி கொண்டு வாங்க. உங்களோட புகாட்டிங்க, சாரி, டுகாட்டி. புகாட்டி தவறோட நீங்கள் தான் இருக்கு பாருங்க. பத்து ரூபா உண்டாக்குறது. இதில் மாட்டலாமாண்ணா? இது அந்த வீடியோவில் மாட்டிருக்கீங்க, கழட்டிட்டேன். உங்களுக்கெல்லாம் பையன் நம்மளை ரீசெண்டாக பார்த்துருப்போம், அந்த ஃபோன் வீடியோவை பார்த்துருப்போம். 5000 நினைக்கிறேன். அது வாங்கி மாட்டிக்கீங்க. ஒயர்லெஸ், ஒயர்லெஸ். அது நீங்கள் பண்ணிலையும் மாட்டிக்கலாம், கையிலையும் பிடிச்சிக்கலாம், என்னாலும் பண்ணிக்கலாம். தலையிலையும் மாட்டிக்கலாம். ஏன்னா அது வாங்கின தலையிலத்தை அவ்வளோதான். இந்த ஒயருக்கு தாங்க எதாவது ரெடி பண்ணணும். ஒயர் தெரியாத மாதிரி எதாவது பண்ணி ஒன்றும். அவன் அசால்ட்டாக சொல்லிட்டான் பார்த்தீங்களா, ஒயரை வேணால் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஏண்டா, அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி ஒயர் கட் பண்ணுறக்கான வாங்கிட்டுருக்கோம் அப்படி. தாங்குங்களா இந்த ஒயர்லாம்? இதெல்லாம் தாங்கும் தலை. உங்களுக்கு சீக்கிரம் ஃபைரிங் ஆகுது, இறத்தாகுது அப்படின்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். கம்ப்ளைண்ட் வராது, அந்தளவுக்கு சாஃப்டாக கொடுத்துருப்பானுங்க. சரி, இப்போ இது எப்படி இருக்குது? சாஃப்டாக தான் கொடுத்துருக்கேன். அப்போ வெடப்பா? வெடப்பெல்லாம் கிடையாது, பயப்படவே வேண்டாம். ஹார்டாக வந்தால் தான் வெடப்பா? ம், ஆமாம். இது சாஃப்டாக இருக்கா? ம், ஏதோ சொல்கிறீங்க, போட்டுவிடுங்க. ஃபயர் ஆகாமல் இருந்தால் சரி. ஃபயர் ஆச்சுன்னா அவன் கடைக்குள்ளே பூந்துட வேண்டிதான். கடை அடைப்பு. ஏய், வெளியவாடா, நீ தானே சொன்னேன் கண்ணாடி பையில வெளியவாடா அப்படின்னு. கேட்டு கேட்டு வாங்கிட்டு போனலடா.
அவன் பயந்துட்டான். அண்ணா மாட்டி விட்டாதீங்க ப்ளீஸ், வீடியோ எடுக்கிறீங்க எடுக்கிறீங்க சண்டை மாதிரி எடுத்துக்காங்க அடி. நீ வீடியோ எடுத்து நீங்கள் சம்பாரிச்சிட்டு போயிருங்க. ஓகே வச்சுங்களா, கொஞ்சம் ஷேப்லெஸ் இல்லை. ஓகேவா? ஓகே. கொஞ்சம் ஒயருக்கு மட்டும் இன்னும் ரேடியோ பண்ணணும். ஒயர் அப்படியே மடிச்சு உள்ளே விட்ருங்க அடியே. எதுக்குள்ள எதுக்குள்ள விட மடிச்சு டேப் அடிச்சு விட்றலாமா இங்கே வச்சு அப்படியே? டேப் அடிக்க போகிறேன், இங்கே டேப் அடிக்க போகிறேன். டேப்பு ஒரு ஐடியா வரமாட்டேது, எங்கேருந்து எப்படி கொண்டு போவோம். லென்த்து நல்லா இருக்கு, கரெக்டாக பேட்டரியோட அளவுக்கு லென்த்து கொடுத்துருக்காங்க. ஏஞ்சி பேட்டரியோட அளவுக்கு கரெக்டாக கொடுத்துருக்குறானுங்க செவுட்டு பையனுங்க. ஆல்மோஸ்ட் மாட்டி முடிச்சிட்டோம். வயரிங்கை வந்துட்டு இங்கேருந்து எப்படி கொடுத்து இதை டேங்க் வழியாக நம்ம உள்ளே கொடுத்துருக்குறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது வந்துட்டு டேரக்ட் சுவிட்ச் தான் இருக்குது. நம்ம சாவி போட்டோன்னாவே லைட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எரியும். அதை வந்துட்டு நம்ம இந்த இதை இந்த செட்டை மட்டும் மாற்றுறோம். அந்த செட்டை மாற்றிட்டோம்னா ஆன் ஆஃப் பட்டன் இங்கேயே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக அந்த பேட்டரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொடுத்த பிறகு நம்ம மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோங்க. மாட்டுற செட்டப்பை அடுத்த வீடியோவில் நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு.